பீக்கங்காய் சட்னி செய்வது எப்படி செய்கிறோம். இது என்னது பீக்கங்காய், அந்த தோலை வந்து கீழே போடாமல் அதை சீவி கழுவி வச்சுருக்குறோம். அந்த தோலில் தான் சட்னி அரைக்கிறோங்க, அதுதான் டேஸ்ட்டு சத்து. தக்காளி ஒரு 3-4 எடுத்துருக்கேன், குட்டி குட்டியாக இருக்கிறதால. புளி, நெல்லிக்காய் அளவு 1 கொட்டை, பூண்டு, வரமிளகா 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் 1/2 முடி, சின்ன வெங்காயம் 100 கிராம், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை, கருவேப்பில. இப்போ கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக சீரகம், தேவையான அளவு உப்பு, இது நல்லா 10 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு அரைச்ச சட்னி. பீக்கங்காய் சட்னி ரெடி. சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்கும். சட்னி ரெடி.